வணக்கம், வெல்கம் டு அறுசுவை அடிசில். நம்ம இன்னைக்கு அறுசுவை அடிசில்ல கத்திரிக்காய் சட்னி, கத்திரிக்காய் எப்படி கடையிறதுன்னு பார்க்க போகிறோங்க. இது செய்கிறதுக்காக ஒரு வாணலில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 6 பல் பூண்டு எடுத்து நான் நீலவாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கிறேன், அதையும் நான் சேர்த்துக்கிறேன். இது நல்லா கலந்து விடுங்க. பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் 1 வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதக்கி விடலாங்க. வெங்காயம் வதக்கும் போதே உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க. நான் கல் உப்பு எடுத்திருக்கேன். இது நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் 1 1/4 வாசி வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்திக்கலாங்க. நான் தக்காளி 3 தக்காளி எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க, அதையும் நான் சேர்த்திக்கிறேன். சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. இது கொஞ்ச நேரம் வேகட்டுங்க. இப்போது 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் நான் 1 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேங்க, அதையும் நான் இதில் சேர்த்திக்கிறேன். சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு 1 நிமிஷம் இது வேகட்டுங்க. இப்போது நான் நறுக்கி வச்சுருக்கிற கத்திரிக்காயும் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கூடவே 1/4 கப் தண்ணி விட்டுக்கலாங்க. தண்ணி விட்டுட்டு 1 தடவை கலந்து விட்டுட்டு மூடி போட்டு 1 10 நிமிஷத்துக்கு வேக வைங்க. பாருங்க, 10 நிமிஷம் கழித்து காயெல்லாம் நல்லா வெந்திருக்கும். இதை 1 தடவை கிளறி விட்டுக்கலாம். இன்னும் 2-3 நிமிஷம் இது வேகட்டுங்க. அப்பப்போ நடுவில் கிளறி விட்டுட்டே இருங்க. பாருங்க, 1-2 நிமிஷம் கழித்து காய் வெந்திருக்கும். மசியாத காயும் இன்னொரு தடவை கரண்டியை வச்சு அப்படியே அழுத்தழுத்தி விடுங்க. இல்லைனா மத்து வச்சு கூட நீங்கள் இதை கடைஞ்சி விடலாம். அவ்வளோதாங்க, காய் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு தாளித்து கொட்டிக்கலாம். நான் அதுக்காக 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேங்க. எண்ணெய் சூடானோனையும் கடுகும் வரமிளகாயும் நான் போட்டுக்கிறேங்க. 2 வரமிளகாயும் 1/2 டீஸ்பூன் கடுகும் போட்டுக்கிறேங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நான் 1/4 டீஸ்பூனு பெருவெங்காயத்தூள் போட்டுக்கிறேன். கருவேப்பிலை 4-5 போட்டுக்கோங்க. நான் வர கருவேப்பிலை போட்டிருக்கேங்க காய வச்சது. இதை நம்ம செஞ்சு வச்சுருக்கிற காயில் போட்டு 1 தடவை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட கத்திரிக்காய் சட்னி, கத்திரிக்காய் கடைசல் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சாப்பாட்டோட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்குங்க. இட்லி சப்பாத்திக்கும் இது நல்லாயிருக்கும். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் 1 முறை செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.